மாகாண செய்திகளுக்கு நம்பிக்கை. வணக்கம். முதலில் முதன்மை செய்திகள். சகாவில் நிலவும் கடுமையான வறுமை பிரச்சினை ஜூலை மாத இறுதிக்குள் தீர்க்கப்படும், பிரதமர் அன்வார். சீனா செல்லும் மலேசிய சுற்றுலா பயணிகளுக்கான விசா விலக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது, அஹமத் ஜைத் ஹமிடி. மாணவனை வெயிலில் நிற்க வைத்த சம்பவம் தொடர்பான விசாரணையில் சமரசம் இல்லை, ஃபட்லினா. ஆசியா மொபிலிட்டி விவகாரம் ஹானாயோவின் தார்மீக மேன்மையை பாதிக்கிறது, கைரி. பிரிக்ஃபீல்ட்ஸ் காவல் நிலையத்தில் இரு பெண் போலீஸ் அதிகாரிகளிடையே கைகலப்பு, போலீஸ் விசாரணை. சபாவில் நிலவும் கடும் வறுமை பிரச்சினை ஜூலை மாதம் இறுதிக்குள் தீர்க்கப்படும் என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். இப்பிரச்சினைக்கு தீர்வு காண மாநில அரசும் மத்திய அரசும் மேற்கொண்ட தொடர் முயற்சியின் விளைவாக தற்போது மாநிலத்தில் 9000 குடும்பங்கள் மட்டுமே வறுமை நிலையில் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் அரசாங்கத்திற்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். சபா மாநிலத்தில் மக்கள் கடுமையான வறுமை பிரச்சினையால் வாழ்க்கையில் தொடர்ந்து சிரமப்படுவதை விரும்பவில்லை. இப்போது 9000 குடும்பங்கள் கடும் ஏழ்மை நிலையில் உள்ள நிலையில் இவ்வாண்டு ஜூலை இறுதிக்குள் அவர்களின் வறுமை நிலையில் மாற்றம் ஏற்படும் என்றார் பிரதமர். தண்ணீர் மற்றும் மின்சாரம் வழங்கல் பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டிருக்கும் மக்களின் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என்று பிரதமர் உறுதியளித்தார். மலேசிய சுற்றுலா பயணிகளுக்கான விசா விலக்கு காலத்தை 15 நாட்கள் முதல் 30 நாட்களுக்கு நீட்டிக்க சீனா ஒப்புக்கொண்டுள்ளதாக துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜஹித் அமிடி கூறினார். சீன பிரதமர் லீ கியாங்கை நேற்று சந்தித்த போது இந்த உடன்பாடு குறித்து தெரிவிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இரு நாடுகளும் சுற்றுலா விசா விலக்கு காலத்தை 30 நாட்களுக்கு நீட்டிக்க ஒப்புக்கொண்டுள்ளதை அவர் உறுதிப்படுத்தினார். அடுத்த மாதம் கியாங்கின் மலேசிய பயணத்தின் போது இந்த விவகாரம் தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்திட்ட பின்னர் நடைமுறைப்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். மாணவனை வெயிலில் நிற்க வைத்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் நடத்தப்படும், இந்த விவகாரத்தில் சமரசம் செய்து கொள்ளப்படாது என்று கல்வி அமைச்சர் பட்டினா சீடேக் உறுதியாக கூறினார். ஆரம்ப பள்ளி மாணவர் ஒருவர் வெயிலில் நிற்க வைத்து ஆசிரியர் ஒருவர் தண்டனை வழங்கியுள்ளார். ஏறக்குறைய 3 மணி நேரம் வெயிலில் நின்றதால் அம்மாணவன் நோய்வாய்ப்பட்டுள்ளான். இந்த விவகாரம் தொடர்பில் கல்வி அமைச்சு உரிய விசாரணைகளை செய்து வருகிறது. பள்ளியில் மாணவர்களின் பாதுகாப்பில் கல்வி அமைச்சு சமரசம் செய்து கொள்ளாது. விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். இந்த விவகாரம் கல்வி அமைச்சின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இவ்விவகாரம் தற்போது அதிகாரிகளால் விசாரணையில் உள்ளது. விரைவில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். ஆசியா மொபிலிட்டி விவகாரம் அமைச்சர் ஹானாயோவின் தார்மீக மேன்மையை பாதிக்கிறது என்று முன்னாள் அமைச்சர் கைரி ஜமாலுடீன் கூறினார். சிலாங்கூரில் DRD பைலட் திட்டத்திற்கான நிறுவனங்களில் ஒன்றாக இளைஞர் விளையாட்டு அமைச்சர் ஹானாயோவின் கணவருக்கு சொந்தமான ஆசியா மொபிலிட்டி தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தற்போது நாட்டில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக இந்த நிறுவனம் தேர்ந்தெடுக்கப்பட்டது அமைச்சர் ஹானாவின் தார்மீக நிலையை கெடுத்துவிட்டது. காரணம், ஹானாயோ தனது அரசியல் வாழ்க்கை முழுவதும் குறிப்பாக தேசிய முன்னணி நாட்டை ஆளும் போது தார்மீக மேன்மையை வெளிப்படுத்திய நம்பிக்கை கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்களில் ஒருவராக இருந்தார். அப்போது தேசிய முன்னணி தலைவர்களையும் அவர் சாடியுள்ளார். தற்போது இந்த விஷயம் அவருக்கு நிகழும் போது அது தேசிய கூட்டணி ஆதரவாளர்கள் நம்பிக்கை கூட்டணி ஆதரவாளர்களே அவரை மிகவும் கடுமையாக சாடுகின்றனர் என்று கைரி ஜமாலுடீன் குறிப்பிட்டார். பிரிக்ஃபீல்ட்ஸ் மாவட்ட காவல் நிலையத்தில் இரு பெண் போலீஸ் அதிகாரிகளிடையே ஏற்பட்ட கைகலப்பு தொடர்பாக போலீஸ் விசாரணை மேற்கொள்ளும் என்று பிரிக்ஃபீல்ட்ஸ் மாவட்ட காவல்துறை தலைவர் துணை கமிஷனர் கு மரிஷான் கு மாமுத் கூறினார். தனிப்பட்ட முறையில் இரு பெண் போலீஸ் அதிகாரிகளிடையே இந்த கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. பொதுமக்கள் இதில் சார்ந்திருக்கவில்லை. மாறாக எந்த ஒரு கூர்மையான ஆயுதங்களும் சண்டையின் போது பயன்படுத்தப்படவில்லை என்று கு மஷாரிமான் தெரிவித்தார். ஒழுங்கு நடவடிக்கையின் கீழ் இந்த சம்பவம் குறித்த விசாரணை மேற்கொள்ளப்பட உள்ளது. முன்னதாக சமூக ஊடகங்களில் லான்ஸ் கார்பரல் பதவி கொண்ட போலீஸ் அதிகாரி மற்றொரு போலீஸ் அதிகாரியுடன் கைகலப்பில் ஈடுபட்டுள்ளார். இது தொடர்பான போலீஸ் புகார் செய்யப்பட்டதாக செய்தி ஒன்று வைரலானது. கைகலப்பில் ஈடுபட்ட கார்பரல் பதவி கொண்ட பெண் போலீஸ் அதிகாரியிடம் போலீஸ் விளக்கம் பதிவு செய்தது.
இதனுடன் நம்பிக்கை செய்திகள் நிறைவடைகின்றன. மலேசியா உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்பிக்கை ஊடகத்துடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம்.